வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இதில் இது பாருங்கள், 4 கிலோ 100 ரூபான்னு சின்ன வெங்காயம் 1000 விற்றாங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்க. இதை வச்சு வடகம் தான் போட போகிறோம். நேற்று ஈவினிங்கே வாங்கிட்டு வந்தாச்சு, கொஞ்சம் உரிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சண்டே, இதில் நான் ஒரு தட்டில் கொட்டி நல்லா பரவலாக கொஞ்சம் உரிக்கிறதுக்கு 2-3 நாளாவது ஆகும். ஃபுல்லாக 4 கிலோ இதுதான் நம்ம வடகம் போட போகிறோம். அதனால் இதை தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். அதே போல் நான் காலங்கத்தால் இது வேலை இருக்கிறதுனால காலங்கத்தால் எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி அறுவடை வேறு, 4:30 மணிக்கெலாம் எழுந்து முதல்ல ஜோதி டிவி போட்டுடுவேன். பார்த்துக்கிட்டே இதை பாருங்கள், நேற்று வெங்காயம் உரித்தது அது காஞ்சி போகாமலோ இல்லை ஒரு மாதிரி பாத்திரத்திலலாம் கொட்டி வச்சோன்னா நசநசன் ஆகிடும். அதுக்காக ஒரு துண்டில் போட்டு மூடி வச்சுருக்கேன். விடியகத்தால் பொழுது இப்படி தான் 6 மணிக்கு விடியுது பாருங்கள். அதுக்குள்ளே வீடெல்லாம் பெருக்கி எல்லாம் முடித்தாச்சு. 4:30 எழுந்தாலே எவ்வளோ நேரம் இருக்குங்கிறது இன்றைய வீடியோவில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி தான் பார்த்தேன் அவ்வளோ நேரம் இருக்குது, நம்ம நிறைய வேலையெல்லாம் செய்யலாம். இன்றைக்கி அறுவடை வேறு, அதனால் டீ போட்டாச்சு, கஞ்சியும் வச்சாச்சு. நம்ம தேங்காய் ஆள் வரப்போ தான் உரித்து கொடுக்க முடியும். தோப்புலேருந்து தேங்காய் பறித்து போட்டாச்சு, அதில் ஒரு 10 தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 5 தேங்காய் இன்றைக்கி உடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு இது போல் கீனி ஃப்ரீசரில் வச்சிடலாம். 6 மாதம் ஆனாலும் கெடாது. இது போலேயும் நான் தேங்காய் மிக்சியில் போட்டு திருவிழாவும் வச்சுப்பேன். இந்த டீ பாத்திரம் கைப்பிடி வெயிட்டாக அது நீட்டாக இருக்கிறதுனால தட்டாலன்னு அப்படியே விழுந்து எல்லாம் கொட்டிடும். அதுக்கு நான் இது போல் ஒரு சின்ன டப்பா எண்ணெய் டப்பாவது அங்கே கீழே வச்சுருக்கேன். அது நல்லா பாதுகாப்பாக இருக்குது. இப்போ இங்கே நம்ம பச்சை மிளகாய், இது கிச்சன் கார்டன், பச்சை மிளகாய் நல்லா 5 காய் வந்திருக்கு. நம்ம வெங்காயம் உரித்த தோல் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன், எடுத்து கீழே போயிடலாம். இது பஞ்சகவ்யா, இது 20 லிட்டர் பெயிண்ட்டு கேன், இதில் 2 லிட்டர் பஞ்சகவ்யாவை ஊற்றிருக்கேன். செடிகளும் தோட்டம் கொஞ்சம் சுத்தம் பண்ணியிருக்கிறதுனால செடி மரங்களுக்கெல்லாம் முதல்ல பழமரங்களுக்கெல்லாம் இந்த பஞ்சகவ்யாவை ஊற்றிடலாம். பிரித்து பிரித்து 3-4 நாளாக பிரித்து தான் ஊற்றுறேன். ஒரே நாளில் எல்லாத்தையும் செய்ய முடியாது. மற்றபடி டிஃபன் சமையல் வீட்டு வேலைங்க எல்லாம் இருக்குது. நம்ம அதனால் பிரித்து பிரித்து தான் ஊற்றுறேன். கொழு சப்போட்டா கொய்யா எல்லாம் மா எல்லாம் பூத்து காய்க்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அதுங்கெல்லாம் முதல்ல ஊற்றிடலாம். மரத்துக்கோட வயசுக்கு தகுந்த மாதிரி, அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி 2 மக்லேருந்து 3 மக் வரலாம் நான் ஊற்றிக்கிட்டே வரேன். பாருங்க, இப்போல ஒரு பக்கத்தில் 3 பிரிச்சுக்கிட்டேன். தோட்டத்தை பிரித்து இதை பாருங்க, சப்போட்டா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கும் நம்ம கொடுக்கணும். இந்த கெடாரங்காய் செடி போன தடவை கொளுத்தி விட்டதில் சுத்தமாக எரிஞ்சு வறண்டு போச்சு, குழைக்கவே இல்லைன்னு நினச்சேன். திடீர்னு துளிர் வருது, அதுக்கு கொடுத்தாச்சு. இங்கே ஒரு மாதுளை செடியெல்லாம் இருக்குது, அதுக்கு மல்லிகை கொடி இருக்குது. இதெல்லாமே இதில் எரிஞ்சது தான், பொழைச்சி வந்துருச்சு நல்ல வேலை. இது நம்ம பவழமல்லி செடி, இது கொட்டி இருக்கும். இதெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கலாம் சாமிக்கு. பூவெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டேன். பூ பவழமல்லி பறிச்சாச்சு. இதோ செம்பருத்தி இருக்குது, செம்பருத்தியெல்லாம் பறிச்சிக்க வேண்டியது தான். காத்தால் இந்த வேலையெல்லாம் முடித்தா தான் நம்ம வீட்டுக்குள்ளே போனதும் நம்ம வேலையை பார்க்க முடியும். இது சோப்பு தான், அது சோப்பு தூள், நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர். இந்த முருங்கை மரத்தில் பாருங்கள் கம்பளி பூச்சி, அதுக்காக இந்த சோப்பு தூளை கரைச்சி அது மேலே ஊற்றிட்டு நமக்கு அது அப்படியே காஞ்சி பட்டு போயிடும். அந்த இடத்துல இந்த கம்பளி பூச்சியெல்லாம் செத்து போயிடும். இது இருந்தாலே நமக்கு அந்த பக்கம் போனாலே நம்ம மேலாம் ஒட்டிக்கும் அரிக்கும், வீடு ஃபுல்லாக ஏறி வந்துடும். முடித்தாச்சு, கீழே வேலை முடிஞ்சுடுத்து மேலே வந்தாச்சு. இட்லி சட்னி சாம்பார் தான்,
எவ்வளோ சாஃப்டான இட்லி பாருங்கள். இது நம்ம வீட்டிலையே பண்ண பூங்கல் அரிசி தான். அடுத்தது மத்தியானத்துக்கு தேங்காய் பால் விட்டு வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பர் டேஸ்டியாக வந்திருந்தது. உதிரி உதிரி அப்படி இருப்பாங்க. அதுக்கு ஒயிட் குருமா தான் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒயிட் குருமா தான் பண்ணியிருக்கேன். இது நம்ம வெஜிடபிள் ரைஸ்க்கு சூப்பர் காம்பினேஷன். இது தயிர் பச்சடியெல்லாம் தேவையே இல்லை. இது வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். சப்பாத்தி பூரியோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி அறுவடை பாருங்க, முடிஞ்சு கொண்டு கொட்டிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வரத்துக்குள்ளார நம்ம பிங்கோ டோர்மேட்டை இது போல் கடிச்சு வச்சுட்டா. அருமையான டோர்மேட்டு, ரொம்ப நல்லா மண்ணெல்லாம் பண்ணிச்சு. கால் துடைக்கிறதுக்கு கீழெல்லாம் போயிட்டு வந்தாக்க அந்த மண்ணெல்லாம் நம்ம காலில் ஒட்டிகிட்ருக்கோம். அது குட்டிங்க ஓடி வரும்போதும் மண் வந்துடும். அது இது ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது. இதை போட்டு கடிச்சிட்டா அதை நம்ம நல்ல வேலை ஓரமாக கடிச்சிருந்ததுனால அதெல்லாம் கட் பண்ணி போட்டு திருப்பி போட்டாச்சு. இதுவும் நம்ம வீட்டுக்கு அவசியமாக உபயோகப்படுற ஒரு பொருள் தான். எவ்வளோ பேர் வீட்டில் ஸ்லைடிங் டோர் இருக்குன்னு தெரியாது. விண்டோஸ் இருக்கலாம். அது சமயத்தில் அது கதவை திறக்க முடியாத அளவுக்கு அதில் ஹேண்டில் எதுவும் இருக்காது. அதுக்காக இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் ஹாலில் இருக்குது பெரிய டோரு. அதில் ஒரு கதவை மூடவே முடியாது, ஸ்லைட் பண்ணவே முடியாது. கேப் வேறு இருக்கும் பாருங்கள். இதுதான் அந்த டோரு. இதை சரியாக மூடவே வராது. அந்த நெட்டு மெஷ் உள்ளதை நம்ம திறந்துட்டால் பாருங்கள் எவ்வளோ கேப் கொடுக்குது பாருங்கள். சரியாக மூடவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே எங்கேயுமா தள்ளி மூடணும். சமயத்தில் பட்டார்னு அடித்து மூடுறதில் கிளாஸு கிராக் விட்டுடும். அதனால் இது ஹேண்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டிக்கர் டைப் தான். நல்லா அழகாக படிஞ்சுது. ஒட்டி விட்டதும் திறக்கிறது மூடுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இதுமாரி மெஷ் டோர் உங்கள் வீட்டில் ஜன்னலோ டோரோ இருந்ததுன்னா, அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் இதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டாச்சு. நல்லா ஒட்டிக்கிச்சு, உடனேயே ஒட்டிக்கிச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை. வாங்க, ஈஸியாக திறந்து மூட வசதியாக இருக்குது. கேப்பே இல்லாமல் மூடிடுச்சு பாருங்கள். இது போய் அந்த கதவுல திறக்கும் போதும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அழகாக அந்த நடுவில் கேப் இருக்கிறதுனால அதில் போய் படிஞ்சிக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் திறந்து மூடலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.